வணக்கம் நண்பர்களே. மதுரை மாவட்ட கலெக்டர் அதிகாரிகளை 3 மணி நேரத்திற்கு மேலாக வெளியே நிற்க வைத்த நியூஸ் தான் காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கு. ஏன் கலெக்டர் அதிகாரிகளை இப்படி காக்க வைத்தார் அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதா அவர்கள் அதிகாரிகளை வெளியே நிற்க வைத்து 3 மணி நேரத்திற்கு மேலாக அவர்களை காக்க வைத்து உள்ளே வரவிடாமல் தடுத்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல விஷயத்துக்கு தாங்க. மக்களுக்கு எந்தெந்த அதிகாரிகள் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இவங்க செய்கிறது நல்ல விஷயம். பொதுவாகவே மக்கள் அரசு அதிகாரிகளுக்கு தங்களுக்கு வேண்டியது நடக்கலை அப்படின்னா புகார் மனுவாக எழுதி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு, நில பட்டா வழங்கும் முறையில் தாமதம் ஏற்படுது, நான் அப்ளை பண்ணினேன் எனக்கு கிடைக்கல, மற்ற பிரச்சனைகள், அது குடிநீர் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்கள் அந்த மக்கள் எங்கே வசிக்கிறாங்க அந்த இடத்துல உள்ள குறைகள் இருக்கலாம், அதை அதிகாரிகள் நிவர்த்தி செய்யலைன்னா இந்த குறை தீர்க்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் அலுவலகத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நடக்கும். இங்கே போய் தான் மக்கள் வந்து அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுப்பாங்க, அது உடனே அவங்க நிவர்த்தி செய்வாங்க அந்த குறைகளை. அந்தந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த உயர் அதிகாரிகள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே அந்த பிரச்சனை தீர்ந்துடும். இது வழக்கமாக நடக்கிற ஒன்று தான். இப்படி நடந்துட்டு இருக்கிறது அந்த குறை தீர்க்கும் நாளில் அதிகாரிகள் உரிய நேரத்தில் வராதனால சில முதியவர்கள் மயக்கமடையும் சூழ்நிலைக்கு செல்வதை கலெக்டர் நேராக பார்த்துருக்காங்க. ஏன் அப்படின்னு அவங்க விசாரிக்கும் பொழுது, இந்த மீட்டிங்க்கு அதிகாரிகள் தாமதமாக வருவதனால இந்த முதியவர்கள் காத்து கிடக்கிறாங்க, இதனால தான் இவங்க மயக்க நிலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லா அதிகாரிகளுக்கும் வாய்மொழி உத்தரவு ஒன்று பிறப்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த குறை தீர்க்கும் நாளன்று எல்லா அதிகாரிகளும் காலை 9:30 மணிக்கே வரணும் அப்படிங்கிறதான். இப்படி தாங்க கடந்த திங்கட்கிழமை, அதாவது 16ஆம் தேதி 9:30க்கு வர வேண்டிய அதிகாரிகள் வரவில்லை. இவங்க கலெக்டர் 9:30க்கே வந்துட்டாங்க. வந்து பார்க்கும்பொழுது அதிகாரிகள் யாரும் காணும். 9:30லேருந்து 10:30 வரைக்கும் 1 மணி நேரம் கடந்த வார மனுக்களை அதிகாரிகளுடன் டிஸ்கஸ் பண்ணுறது இவங்களோட வழக்கம். இப்படி பண்ணிட்டு இருக்கும்பொழுது அதிகாரி வரல அப்படின்னோடனே இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. தட்டாலடியாக ஒரு முடிவு எடுத்தாங்க, கதவெல்லாம் பூட்ட சொல்லிட்டாங்க. மக்களோட மனுக்களை இவர் மட்டுமே தனி ஆளாக அந்த அறையில் உட்கார்ந்து மனுக்களை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தான் அதிகாரிகள் தாமதமாக வந்திருக்காங்க. வந்தோடனே அவங்களுக்கு காத்திருந்ததும் அதிர்ச்சி, ஏன்னா கதவுலாம் சாத்தப்பட்டிருக்கு, கதவு திறக்கலை, இவங்கள உள்ளே விடலை. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெளியே காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது நல்ல விஷயந்தான் பாருங்கள். இதுமாரி அதிகாரிகள் பொறுப்பில் இருக்கும் பொழுது தான் மற்ற அதிகாரிகளுக்கு பயம் வரும். ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் அதிகாரிகள் மேலே ஒரு வெறுப்பு தான் வருது. டயத்துக்கு வர்றதில்லை, வந்தாலும் தங்களுடைய பொறுப்புகளை சரிவர செய்கிறதில்லை. இதற்கு கடிவாளம் போடுவதற்காக தான் மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதா அவர்கள் இதுமாதிரி செஞ்சுருக்காங்க. இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அப்போ தான் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் காலதாமதமின்றி டயத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை வரும், ஒரு பொறுப்பு வரும். தான் செய்கிற தொழில் மேலே ஒரு பொறுப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கலெக்டர் அவங்களுக்கு ஒரு தண்டனையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதற்கு இடையில் அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் நீதிராஜன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள் தாமதத்திற்கு மழை, சாலை, போக்குவரத்து பிரச்சனை போன்ற பல காரணங்கள் உள்ளன. அவர்களுக்கு மெமோ கொடுத்துருக்கலாம், அதுக்கு இல்லாமல் இப்படி அவமதிப்பது போல் வெளிநிறுத்தியதால் கடும் மன உளைச்சலுக்கு அதிகாரிகள் உள்ளாகின்றனர் அப்படின்னு சொல்கிறார். இது எந்த அளவுக்கு சப்ப கட்டுறாரு பாருங்கள். இதே பிரச்சனை தானே எல்லாத்துக்கும் இருக்கும், அதிகாரிகள் மட்டும் இல்லை, மக்களுக்கும் இருக்காங்களா? மக்கள் எப்படின்னு 9:30க்குலாம் வந்துடுறாங்க, அப்போ இவங்களுக்கு என்ன வேலை, வரணுமா இல்லையா? தயவுசெய்து இதுமாரி சப்ப கட்டு கட்டாதீங்க. தவறு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்க கற்றுக்கொள்ளும் பழக்கம் அதிகாரிகளிடம் இல்லை. எப்போ வந்து தான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். சப்பக்கட்டு கட்டினா உருப்பிடுறதுக்கு வழியே இல்லை. இதுதாங்க இன்றைக்கி உள்ள நிலைமை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.